யோகா என்றால் நம்மில் பலர் நினைப்பது உடல் மனம் இவை இரண்டும் இணைவதே யோகா என்று. ஆனால் அது மட்டுமில்லை யோகா. யோக நிலைகள் மூச்சு பயிற்சி மட்டும் பல நிலைகளை உள்ளடக்கியதே யோகாவாகும். மனிதனின் நாடி நிலை, சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம் இவை அனைத்தும் சீராக்கும் ஆற்றலை உடையது யோகா. சுய கண்டுபிடிப்பு, குணப்படுத்துதல் மற்றும் ஆழமான பயணமாக இன்றும் இந்த மண்ணில் வாழ்ந்து வருகிறது யோகக்கலை. இந்த நடைமுறையின் மையத்தில் அடித்தளமான தோற்றங்களின் தொகுப்பு உள்ளது. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான சாரம் மற்றும் நன்மைகளை கொண்டுள்ளது. இதை தொடர்ந்து தேசிய சித்தா நிறுவனத்தில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் டாக்டர் வி சித்ரா டிடி தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு பேட்டி அளிக்கிறார். என்சிடி என்று சொல்லக்கூடிய தொற்ற நோய் நிலைகள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒபிசிட்டி வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமா வந்து நிறைய பீப்புள்ஸ் யங்ஸ்டர்ஸ் கூட அஃபெக்ட் ஆகிறாங்க. இதுலேயுமே நம்ம வந்து யோகா பயிற்சிகளை கொடுக்கறதுனால மற்றும் உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து அவங்களுக்கு சிம்பிளாக நம்ம அந்த என்ன டயட் யோகிக் டயட் அதுவும் நம்ம வந்து இந்த யோகாவில் வருது. யோகா அப்படின்னாவே நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த ஆசன நிலைமைகளை மட்டும் நம்ம நினைக்கிறோம். அதில் வந்து யோக பயிற்சி உணவுகளும் இருக்குது. அந்த உணவுகளும் சேர்த்து வந்து ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போது சில அடிப்படை ஆசனங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தண்டாசனம். இந்த ஆசனம் முதுகு தசையை அதிகரிக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும் மற்றும் மூளையில் உள்ள செல்களை அமைதியாக்கும் ஆற்றல் உடையது. பத்மாசனம். மாதவிடாய் வலியை நீக்குகிறது, இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது, முதுகெலும்பை நேராக வைத்திருக்க உதவுகிறது. வஜ்ராசனம். முதுகு மற்றும் கழுத்து தசைகளை பலப்படுத்துகிறது, உடல் பருமனை குறைக்க உதவுகிறது மற்றும் எடையை குறைக்கவும் உதவுகிறது. சர்க்கரை அளவு மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மைகள் செய்கிறது. யாஸ்திகாசனம். வளரும் குழந்தைகளின் உயரத்தை அதிகரிக்கவும், தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது, தூக்கமின்மையை குணப்படுத்துகிறது. பவனமுத்தாசனம். இறப்பை அழற்சி பிரச்சனைக்கு உதவுகிறது, வயிறு வீக்கத்தை குறைக்கும், தொடைகளில் உள்ள கொழுப்பை எரிக்க உதவுகிறது. அடிப்படை யோகாவின் எளிமை மற்றும் ஆழத்தை ஆராய்வோம். அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உடல் மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றை வளர்ப்பதற்கான அவற்றின் திறனை தழுவுவோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.